ஈசனின் ஜாலத்தை உருகுவார், உணரக்கூடும் உமது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை. ஏகன் அவனென்று மொழி உரைத்தது, அநேகன் சிவனென்று விழிபடித்தது. அந்த முகம் வேறு, இந்த முகம் வேறு, சந்தமதில் சொல்வோம் அரணின் வரலாறு. கருணை பரிமாறு, கருணை பரிமாறு, யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலா ஈசனின் ஜாலத்தை. உருகுவார், உணரக்கூடும் உமது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை. வணக்கம். நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி 28 2024 வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியிலும், அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 4 2024 வருடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையிலும் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ முக்திக்கான ஞானப்பாதையை நோக்கி பயணம் செய்பவர்கள், அதை கடந்த நிலையில் இறைவனின் அருளாசிகளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், வாழ்க்கையில நிம்மதியா தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதியா தூங்கணும், நான் பல கஷ்டங்கள் இருக்கு, பல குழப்பங்கள் இருக்கு, நான் தெளிவான பாதையை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க அனைவருக்குமே செல்வ வளம் ஈட்டுவதற்காகவும், அதை கடந்த நிலையில அருளை சேர்ப்பதற்காகவும் வந்து இந்த பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்றோம். ஸோ மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் சென்னை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் வந்து தாராளமாக கலந்து கொள்ளலாம். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்று கிட்டத்தட்ட அற்புதமான ஒரு நாள் என்றே சொல்லலாம். உலக தமிழர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய தமிழர் திருநாளான இன்று இந்த பொங்கல் நாள் என்று உங்கள் அனைவரையும் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொங்கல் திருநாளானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா நம்ம ஒரு ஒரு இடத்துல கூடுறோம், போய் வந்து ஒரு பொங்கல் பானையில் வந்து நம்ம வந்து அரிசி போடுறோம், அது மண்டவெல்லம் போடுறோம், அது போக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெருப்பு எரிய வைக்கிறோம், அதுலேருந்து பொங்கல் வருதுன்னு சொல்லி இதை ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மட்டும் கொண்டாடாமல்
இந்த உடலை பொங்கல் பானையாக கருதி இந்த உடலில் யோக உஷ்ணத்தினாலோ அல்லது கருணை எண்ணக்கூடிய அந்த சுத்த உஷ்ணத்தினாலோ நாம் சூடை உள்ளுக்குள் ஏற்படுத்தும் போது அந்த சூடானது கீழிருந்து மேல் நோக்கி பயணம் செய்து நமக்குள் இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை அழித்து பத்தாம் வாசல் திறந்து உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதியை பிரகாசமாக நாம் வந்து சுடர்விட்டு எறியக்கூடிய அந்த ஆன்ம ஜோதியை தரிசிக்கக்கூடிய அந்த இறை காட்சியை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா அந்த யோக பாதையும் ஞான பாதையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏற்படுத்துகிறது. சோ பக்தியில வந்து நிறைய வழிபாடு முறைகள் வந்து இருக்குது. அது போக அது கடந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா இறை பாதையில் பயணம் செய்யக்கூடிய அந்த பாதையை வந்து நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது என்பதில் நாம் வந்து தெளிவாக இருக்க வேண்டும். சோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வரக்கூடிய இந்த விழாக்கள் இதெல்லாமே எதற்காக அப்படின்னா அனைத்து விழாக்களும் ஒன்றைத்தான் நினைவு கூறுகிறது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மனித நிலையிலிருந்து தெய்வ நிலையை அடைந்த ஏதோ ஒரு மனிதர் இருப்பாரு. அந்த மனித நிலையிலிருந்து தெய்வ நிலையை அவர் எப்படி அடைந்தார் அதை நினைவுபடுத்தி நாமும் அந்த தெய்வ நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதமான விழாக்களை வந்து மக்கள் வந்து கொண்டாடிட்டு வராங்க. ஒவ்வொரு பொருட்களிலும் இறைவன் வந்து இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலும் அனைத்து உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார் என்ற அந்த ஞான விளக்கத்தை ஒவ்வொரு மனிதரும் உணர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் சித்தர் பெருமக்களும் சரி, மகான்களும் சரி, முனிவர்களும் சரி அந்த உபதேசங்களை கொடுத்து விட்டு சென்றார்கள். அந்த வகையில் இந்த தமிழர் திருநாளான இன்று தமிழர்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் சரி, உலக மக்கள் அனைவரும் சரி, நீங்கள் அனைவரும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜோதியை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணணும். உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜோதி எப்போது வெளியே வரும் என்றால் அளவு கடந்த அன்பு செலுத்த 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 யோக பயிற்சி செய்து என்ன யோக உஷ்ணம் உண்டாகுமோ அதைவிட பல கோடி மடங்கு யோக உஷ்ணத்தை தவ உஷ்ணத்தை உங்களால் இந்த கருணையினால் உங்கள் உடம்பிற்குள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அந்த யோக உஷ்ணம் ஏறும்போது அதை நியூட்ரல் பண்றதுக்கு வீடியோ நான் பேசியிருக்கேன், அதை நீங்க தனியா பாத்துருங்க, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட்னு போட்டீங்கன்னா வரும். பட் அந்த உஷ்ணம் தான் நமக்குள் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய சக்தி பெற்றது. அந்த வகையில் பார்க்கும்போது பொங்கல் பானையிலிருந்து பொங்கல் பொங்கி வருவது என்ன கான்செப்ட் அப்படின்னா உங்களுக்குள் ஏறக்கூடிய அந்த யோக உஷ்ணமானது அந்த சுத்த உஷ்ணமானது உங்களுக்குள் இருக்கக்கூடிய உச்சியிலிருந்து அந்த அமிர்தத்தை சுரக்க செய்து அதை நீங்கள் பருகி உச்சகட்ட நிலையான அருட்பெரும் ஜோதி நிலையை நீங்கள் அனைவரும் அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே வந்து நான் வேண்டி விரும்பி வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஞானப்பாதைக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் அதை ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, அதனுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த உட்தத்துவம் என்ன, இதை புரிந்து கொண்டு நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் அடுத்த கட்டம் பயணிக்க வேண்டும் என்று நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் உங்களிடம் நான் வந்து தெரியப்படுத்திக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான், தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் வாழ்வது ஒரு வகை, அதை கடந்த நிலையில் பிற உயிர்களுக்காகவும் நான் வாழ தொடங்குகின்றேன் என்று நீங்கள் வாழ தொடங்கும் போது உங்களுக்கு இறைவனின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்கிறது. எந்த கோயிலுக்கு போலனாலும் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கவே இறைவன் வந்து உங்களுக்கு அனைத்து அருளாசிகளையும் வழங்குகின்றார். அதை கடந்த நிலையில் நீங்களே தெய்வமாக உயரக்கூடிய அந்த பக்குவ நிலையும் ஆற்றல் நிலையும் நீங்கள் பெறுகின்றீர்கள். சோ இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் அனைவரும் இந்த நாள் முதல், இந்த தமிழர் திருநாள் முதல் எல்லா வளமும் நலமும் பெற்று இறை அனுகிரகத்தோடு வாழ்ந்து உங்களுக்கு வேண்டும் என்கின்ற அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்து உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலை அடைய வேண்டும் என்று நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து இந்த தமிழர் திருநாள் என்று ஒரு மிக சிறந்த ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்றதை வந்து நான் வந்து சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா வருகின்ற ஜனவரி 25ஆம் தேதி பௌர்ணமி, நிறைந்த பௌர்ணமி என்று தைப்பூசம் வந்து மிக சிறப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து கொண்டாட போறாங்க. அந்த வகையில் நம் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இனிமேல் வருகின்ற ஒவ்வொரு வருடத்திலையும் சரி வரக்கூடிய தைப்பூசத்தை பெரிய லெவல்ல கொண்டாடலாம்னு இருக்கோம். கொண்டாடுறதுனா எப்படி அப்படின்னா ஞானம் சார்ந்து, யோகம் சார்ந்து, தவம் சார்ந்து, உபதேசங்கள் சார்ந்து நீங்கள் அனைவரும் அந்த உண்மையை உணர வேண்டும் என்று வந்து நாங்கள் வந்து நினைக்கிறோம். அந்த வகையில் வருகின்ற ஜனவரி 25ஆம் தேதி 2024ஆம் வருடம் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அம்ருதா பேலஸ் மாடம்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகவும் குறைந்த நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரடி உபதேசம் வந்து தரலாம் என்று இருக்கிறேன். இதுக்கு என்ட்ரி வந்து ஃப்ரீ தான், எந்தவித பேமெண்ட்டும் நீங்க பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் இந்த இடத்துக்கு நீங்க வந்து இந்த ஞான உபதேசத்தை பெற்று இந்த சத்திய விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முன்பதிவு என்பது மிக 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 அவசியம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டீங்க அப்படின்னா ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா www.paramporulfoundation.in அதாவது .in அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு நம்ம வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்க சொல்றேன். வெப்சைட் போனீங்க அப்படின்னா தைப்பூசத்தோட போஸ்ட் இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா
ஒரு கியூஆர் கோடு வந்து உங்களோட இமெயிலுக்கு வரும். ஸோ அந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களது இருக்கை முன்பதிவு செய்யப்படும். ஸோ கம்பல்சரி யாரை வந்து உள்ள அலோவ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யார் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவர்களை மட்டும்தான் உள்ளுக்குள்ளே வந்து அலோவ் பண்ண போகிறோம். கடைசி நேரத்தில் வாக்கிங்கில் உள்ள வந்தலாம் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அதனால் விருப்பப்படக்கூடிய நபர்கள் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் .in அப்படின்னக்கூடிய வெப்சைட்டுக்கு போய் தைப்பூசத்துக்காக நடக்க இருக்கக்கூடிய இந்த இலவச நிகழ்ச்சியை, சத்தியத்தை பற்றிய விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு மெய்ஞானத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில் நடத்தப்பட இருப்பதால் நீங்கள் அனைவரும் இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வெப்சைட்டில் போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அந்த கியூஆர் கோடை அந்த டைமில் 4:00 25ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே வரும்போது உங்களுக்கான இருக்கைகளை அவர்கள் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஸோ கடைசி நேர ரஷ்ஷில் நிறைய பேர் உள்ளே வர முடியாமல் போகிறத தவிர்க்கக்கூடிய வகையில் வந்து இதை வந்து நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதற்கப்புறம் வரக்கூடிய வருடங்களிலும் சரி, ஒவ்வொரு வருடமும் தைப்பூசத்தை மிகச்சிறப்பாக கொண்டாடலாம் என்று வந்து நாங்கள் வந்து இருக்கிறோம். ஸோ முருகப்பெருமானின் அருளினாலும், பூசத்தன்று ஒளி உடலான வள்ளல் பெருமானின் அருளினாலும், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளினாலும் இந்த தைப்பூசம் முதல் உங்கள் வாழ்வில் நீங்கள் மிக உயர்ந்த நிலைகளை ஞான ரீதியாகவும் பொருளுலக ரீதியாகவும் அடைவதற்குண்டான அத்தனை அருளாசிகளை முருகப்பெருமானிடம் வேண்டி விரும்பி வந்து நாங்கள் வந்து ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக உங்களது பெயரை கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியோ இல்லை வெப்சைட்டில் போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.